குளிச்சுட்டு வந்தாச்சு. விவசாயனோட பக்கம் இருக்கு. இந்த லொகேஷன் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அதுவும் அங்க பாருங்க, பள்ளி ஓடுது. கஃபுன்ற நானே பயந்துட்டேன். வால் ஆமா எங்க டைஸ் திஸ் இஸ் தி காவேரி ரிவர் பாத்தீங்களா? சமய கோங்க பெருசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் குளிக்கலாம் பார்த்தா பார்த்தா டைம் வரல எனக்கு. அதனால குளிக்க கூடாது, எங்க அம்மா செத்தா சொல்லிக்கங்க குளிக்கலாம் கூடாது. ஏ गाइस, இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா ஒரு வெஜ் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா வயக்காட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வயக்காட்டுக்கு போயிட்டு ஹே காய்ஸ், இயர் நான் சொன்னல தஞ்சாவூர்னா ஃபுல்லா வயக்காடு தான். வேற லெவல்ல இருக்கு, எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்ணு கெட்டின தூரம் வரை வயல் தான் இருக்கு பாத்தீங்க. ஆடி மாசம் வந்துட்டு பண்ணுவாங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தி பாருங்க, சூப்பரா இருக்கு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வராதுல்ல சேர் விட்டு, அவர் நிலமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர் அடிக்குது. ஒரே அவர் நிலமை பாருங்க, ஃபுல்லாக சேர் அடிக்குது அவர் மேலே, தெரியுதுங்களா? அவர் உட்காந்துருக்க கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டதான் நிலத்தெல்லாம் இது பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் உளுந்துட்டுருக்கீங்களாண்ணா, இது எதுக்குண்ணா இப்படி டாக்டர் விட்டு இது பண்ணணும்? வந்து வேலை பிடிச்சி ஒட்டி விவசாயம் மட்டமாக இருக்குங்கய்யா. புரியல என்னதுன்னா, விவசாயம் பண்ணுறதுக்கு இதுமாரி விலை போட்டாதான் விவசாயம் வந்து ஒரு ஒரு அழுகாது. நாற்று வந்து நட்டு வைக்கும்போது அழுகாது, நல்லா இருக்கும். பயிர் ஒரு மட்டமாக இருக்கும். அது வந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த மாதிரி டிராக்டர் வச்சு? ஒரு 10 வருஷமாக ஓட்டிருக்கேன். 10 வருஷமாக ஓட்டுறீங்களா? இல்லை நான் இது எவ்வளோ ஏக்கராக இருக்கும் நீங்கள் ஓட்டுறது? இது 2 ஏக்கர். 2 ஏக்கர் எவ்வளோ டைம் இப்படி ரோட்டேட் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 50 வாட்டி பண்ணுங்களா? டெய்லி ஜேம்பர் பண்ணுங்களா? இல்லை டெய்லி இல்லை, பில்லு முளைச்சா இது மாதிரி செய்வோம். ஓ, இந்த நிலத்தில் வந்து பில்லு முளைச்சா அதை வந்து உளுந்து அந்த புல்லெல்லாம் எடுத்துருவீங்க, எடுத்ததுக்கப்புறம் நாட்டு நீங்கள் நட்டு வைப்பீங்களா? இது எந்த டைமில் நான் பண்ணணும்? இது வந்து சம்பா சித்திரகர். சம்பா சித்திரகர், அது நம்ம தமிழ் தமிழ் தான் சொன்னாங்க. இல்லை அது நம்ம பேசிக் தமிழில் சொல்லுவோம்.
சரி அது சம்பா சித்திரக்கோதா அதில் இடத்துல வந்து இந்த டைம் ஒரு எவ்வளோ டைம் நான் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு டைம் பண்ணுவோம் 50 ஒரு நாளைக்கு அப்போ ஒரு டைம் பண்ணுவோம் 50 இன்னொரு டைம் பண்ணுவோம் 50 அப்படி பண்ணுங்களா இந்த தேட்டர் ஃபுல்லாக சேர் எடுத்துருக்கேனா இது அப்படி தான் இருக்குங்களா அப்புறமே கழிவுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை இதை அந்த ஊடகங்களா உங்கள் ஃபேஸ் எல்லாமே நம்ம ஃபோட்டோக்காக நான் உட்காந்து இது மாதிரி 50 தடவை பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் இது உளுந்து 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 போடணும் கலப்பை வச்சு பின்னாடி கலப்பை இருக்குல்ல ஆமாங்க அந்த கலப்பையை வச்சு உளுந்து உளுந்து போடணும் உளுந்து போடணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடவு அதுக்கப்புறம் நடவுன்னு அதுக்கப்புறம் எவ்வளோ மாதம் கழிச்சு அறுவடை பண்ணுவாங்க ஒரு 6 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அதுக்கு முன்னாடி அந்த பூச்சியெல்லாம் அந்த மாதிரி கேட்டுனா பூச்சியெல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம் அடி உரம் போடுவோம் சரி யூரியா பொட்டாசு யூரியா பொட்டாசு போடுவோம் சரிண்ணா நீங்கள் ஓட்டுங்க நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து பேசுகிறோம் சரி தேங்க்ஸ் நன்றிண்ணா இங்கே பார்த்து இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வாங்க போய் கேட்போம் போட்டுங்களா நெல் வேற அது மேலே போட்டோம்னா ஒரு 30 நாள் கழிச்சு இது மாதிரி வளர்ந்துடும் இதுக்கு என்னென்ன போடுவீங்க வளர்றதுக்கு உரங்களா இது வளர இருக்குங்களா என்னென்ன உரமா போடுவீங்க டிஎபி என்ன உரமோ அது குருண மருந்து இதுங்கெல்லாம் போடுவோம் யூரியா டிஎபி குருண மருந்து கல்பட்டு கல்பட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா அது வளர்ந்துடும் 30 நாள் வைப்பாங்க எவ்வளோங்க நாத்தா இப்போ 2-2 அந்த மாதிரி இருப்பாங்களா இந்த அது மாதிரி ஒரு 20 நாட்டு 10 நாட்டு அந்த மாதிரி சேர்த்து அது மாதிரி ஓ சரி சரி நீங்கள் எவ்வளோ வருஷமான பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் பண்ணுறது தான் இந்த காலத்தில் விவசாயம் சரிங்களா உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் பார்க்கணும் சிட்டி சைடெலாம் அது மாதிரி பார்க்க முடியாது அதனால தான் நான் இது வந்து நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கலாம்னு சரி தேங்க்ஸ் பொன்றையிலேருந்து விவசாயம் வாங்கலாம் சரிங்க சாப்பாடு விளக்கிறமா நீங்களா நீங்களே நல்லா இல்லை தேங்க்ஸ்ங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த யூரியா யூஎப்பி அதெல்லாம் போட்டு இதெல்லாம் வளர்ந்து 30 நாள் கழிச்சு இதெல்லாம் இப்படி பத்து பேர் வச்சு வாங்கலாம் மறந்து போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு 30 நாள் ஒரு பில்லு புடுங்கி மறந்து போட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு கருது வந்துடும் கருது வந்ததுக்கு அப்புறம் கருது மிஷினை விட்டு அறுவடை செஞ்சிருவோம் இதுக்கு 90 நாள் ஆகும் 90 நாள் இது மழை இப்ப தண்ணியில எங்க வருதுங்க தண்ணி எல்லாம் வந்து ஏரி தண்ணி தான்
ஆத்து தண்ணி மழை தண்ணி அதை வச்சுதான் விவசாயம் முடிஞ்சுங்களா? இப்ப இந்த எவ்வளவு இது பண்ணீங்க இன்னைக்கு நட்டு வச்சீங்க? இது வந்து 2 ஏக்கர் நட்டுருக்கோம் இன்னைக்கு காலையில இருந்துங்களா? காலையில இருந்து 8 ஏக்கர் நட்டுருக்கோம். 8 ஏக்கர் நட்டுருக்கீங்களா? சரிங்களா, 8 ஏக்கர் நம்ம தேரு பொண்ணுங்க புதுமையில் காளி அம்மனை முன்ன நடத்துங்க. வேட்டைக்க போவாரே வேணாட வெகு சனத்தோட பூவால பந்தல் போட்டு சொன்னதுக்குங்க. இனிமேலும் நாங்க சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இங்கிருந்து இவ்வளோ கஷ்டப்படுது, நாங்கள் கடையில் மட்டும் வாங்கிக்கிறோம். இப்போ 1 கிலோ வாங்கி சாப்பிட்டுக்குறோம். எவ்வளோ வருதுன்னு தெரில. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்க. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். போயிட்டு வரேங்க. பாய்ங்க, பாய்ங்க, போயிட்டு வரேங்க. சரி சரி, போயிட்டு வரேங்க்கா. சரிங்கக்கா, போகலாமா? என்னென்ன பேசணும்னு அவங்கக்கிட்டலாம். ஆக்சுவலாக அவங்களாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் ஆன்சர்லாம் பண்ணலாங்க. ஒரு அக்கா அதை பாட்டு பண்ணாங்க வேறு லெவல். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருக்காட்டுப்பள்ளி தான் வந்திருக்காங்க. அந்த லேண்ட் இருக்குது அப்படியே அந்த சைடு ஆசி நடந்து போகணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர் தான். எங்கே பார்த்தாலும் ஒயர் தான். ஃபார்மர் சீரியஸாக ஆட் சாஃப்ட் இந்த வீடியோ ஃபார்மர்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னை ஃபுட்டு யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோடய சஜஷன், யாரும் ஃபேஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லாங்க. ஒரு வேளை அதிகமாக வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக நினச்சா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஹோப் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன். பிடிந்த லைக், ஷேர், சமையல், சப்ஸ்கிரைப், பெல் பண்ணி தெரிஞ்சு அவ்வளோ போடுங்க. டாடா பாய், சி யூ ஃப்ரம் வர்த்ரா பச்சி. திஸ் இஸ் சபரி.